தமிழ்நாட்டின் முதுகெலும்பான விவசாய மக்களுக்கு என்னுடைய பெரிய அன்பான வணக்கம்ங்க. எம்டிஎம் சார்பாக இதுவரைக்கும் நம்ம எம்டிஎம்ல டிஃப்ரெண்ட் வகையான ஜாப் கட்டர்ஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, நாங்களும் காமிச்சிருப்போம், உங்களுக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம். அதனாலதான் நீங்க எங்களோட சேனல்ஸ் நீங்க அடிக்கடி பாக்குறீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹரிசோண்டல் ஜாப் கட்டருங்க. இதுல அந்த ஹரிசோண்டல் ஜாப் கட்டர் பாத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கட்டரை பொறுத்த வரைக்கும் மாட்டு பண்ணைக்கு நம்ம யூஸ் பண்றோம், அதை வந்து நம்ம ஆட்டு பண்ணைக்கு யூஸ் பண்ண முடியறது கிடையாது. என்னன்னா கட்டிங் சைஸ் உங்களுக்கு ஈவனா இருக்காது. நார்மலான சாப் கட்டரில் வந்து கட்டிங் சைஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும், பட் இந்த ஹரிசோண்டல் டைப்பில் வந்து உங்களுக்கு கட்டிங் சைஸ் ஹாஃப் அன் இன்ச்சுக்கு வரும். அப்படின்றப்போ ஆடு வந்து ஈஸியாக சாப்பிடும், உங்களுக்கு வந்து ஒமிட் பண்ணாமல் சாப்பிடும். இதே மாடுன்னா உங்களுக்கு மாட்டுப்பண்ணைக்கு யூஸ் பண்ணுற அந்த சாப் கட்டர் வந்து ஆட்டுப்பண்ணைக்கு சரி வரது கிடையாது. இந்த ஹரிசோண்டல் சாப் கட்டர் உங்களுக்கு நீங்கள் தைரியமாக தாராளமாக யூஸ் பண்ணலாம், வேஸ்டேஜ் உங்களுக்கு ஆகாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் மாட்டுப்பண்ணைக்கு யூஸ் பண்ணுற சாப் கட்டர், சாப் கட்டர்னாலே பொதுவுதானே நம்ம யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ மாடுங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாடை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. இதே வந்து ஆட்டுப்பண்ணைக்கு ஆடுன்னு வச்சுக்கோங்களேன், ஆடுன்னா உங்களுக்கு வந்து தாடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஆட்டுப்பண்ணைனா ஹாஃப் அன் இன்ச்சு கரெக்டாக கட் பண்ணி கொடுப்போம். நம்ம சாப் கட்டரில் யூஸ் பண்ணும்போது ஆடுங்க ஒமிட் பண்ணாமல் சாப்பிடும், ஏன்னா ஹாஃப் அன் இன்ச்சு கட் பண்ணுறது தான் மெயினுங்க. இதே வந்து மாட்டுப்பண்ணைக்கு அப்படின்றப்ப மாடு எப்படி போட்டாலும் சாப்பிட்டுக்கும், உங்களுக்கு கட்ட மாதிரி இருந்தாலும் மாடு நல்லா கடிச்சு அசை போடுறதுனால அதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஆட்டுக்கு அது செட் ஆகாது. இதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. இதுவே ஆட்டுப்பண்ணைக்கு மாட்டுப்பண்ணைக்கு யூஸ் பண்ணுறத நம்ம ஆட்டுப்பண்ணைக்கு யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக உங்களுக்கு செட்டும் ஆகாது. சில வகை சாக் பட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, பட் இந்த ஹரிசோண்டல் சாப் கட்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்பாக்டாக நீங்கள் யார் வேணாலும் சின்ன பசங்க கூட நீங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் 2.5 HP மோட்டார் சிங்கிள் ஃபேஸில் உங்களுக்கு ரன் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் 3 ஃபேஸ் இழுக்கணுன்ற அவசியம் கிடையாது, சிங்கிள் ஃபேஸ்லேயே உங்களோட வீட்டு கரண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே உங்கள் பண்ணையில் வந்து 3 ஃபேஸ் யூனிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 ஃபேஸ் ரன் ஆகிற மாதிரி 3 HP மோட்டல் கூட போட்டு இதில் ரன் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிளேடோட திக்னஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 mm திக்னஸில் பிளேடு கொடுத்துருக்கோம். அந்த பிளேடு நீங்கள் நினைக்கலாம் அடிக்கடி உடஞ்சிருமோ ஆனால் பிடிக்கணுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் ஆனால் இந்த இதில் வந்து திக்னஸ் 10 mm கொடுத்துருக்கறனால உங்களுக்கு 1.5 to 2 years கண்டிப்பாக உங்களுக்கு பிளேடு வரும். உங்களுடைய யூசேஜ் பொறுத்து நீங்கள் சாணம் பிடிச்சிக்கலாம். சில மிஷினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே வச்சு தள்ளுற மாதிரி இருக்குது, பட் நம்மளோட இந்த ஹரிசோண்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலே வச்சாலே போதும், 2 ரோலர் இருக்கிறனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தள்ளி அதுவே இழுத்துக்கும், நீங்கள் தள்ள புஷ் பண்ண வேண்டியது இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மேலும் தகவலுக்கு இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.